கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 ஓ கிளாக் ஆச்சு. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். மேலே கேக் வச்சுருக்கோம், இன்றைக்கி அவங்க போய் வெட்ட போகிறோம். வாங்க எப்படி வெட்டுறோம், ஃபஸ்ட்டு கண்ணைக்குட்டி கூட்டி போய் வரட்டும். எல்லாரும் வெட்டுறது வந்து ஃபுல்லாமே விநாயகர். நாகஞ்சம் என்னாச்சுடா? ஏய் ஏய் காமியை தொடச்சுடுறேன். எப்படி இருக்க? தூங்கவே தூங்காத, நீ புள்ள தூங்காத, நீ குண்டா மாதிரி இருக்கு. வாட்சாதான் இருக்கும். இல்ல டப்பா மட்டும் வச்சுட்டு வேற ஏதோ போட்டு கொடுத்துட்டீங்களா? உள்ள நாங்க சொல்ல மாட்டோம், செய்வோம். இது வேற மாதிரி சவுண்ட் கேக்குது, வாட்ச் மாதிரி இருக்கு. என்ன கெஸ் பண்ணிட்டா? கெஸ் பண்ணு. வாட்ச் தான். ரெண்டாயிரம் ரூபா மதிப்புள்ள பொருள் இல்லைனாலும் 2000 பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதுவே வந்து பெரிய கிஃப்ட் மாதிரி நாங்க என்றோம். அதே கொரோனா சமயத்தினால வந்து எங்களால எதுவும் வாங்க முடியல. எனக்கு எல்லாரும் அழகு பண்ணி பார்ப்பாங்க. என்ன என்னை இப்படி பண்ணி பாருங்க, பாரு நான் எப்படி தூங்குவேன்.
அப்படியே புறா தீன் போட்டுங்க சாப்பாடு போட்டா நல்லது புறாக்கு போ போய் போட்டு அதுதான் வெயில் அடிக்கிற கீழவா நீதான சும்மா சும்மா நைதான் பகலே பண்ணுவோம் ரொம்ப மங்கள தெரியுதுல்ல
சரி அடிக்கலவா அடிக்கலவா சரி அது எனக்கு வந்து ஒரு பேப்பர் அந்த கேக் பாக்ஸ்க்குள்ள ஒரு பேப்பர் இருந்தது அந்த பாக்ஸ்ல இருந்து அந்த பேப்பர் எடுத்தா இதுல இருந்து விடுக்கிறத மாதிரி எழுதியிருக்காங்க இதுல இருந்து நான் கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிச்சா அதுல என்ன இருக்குன்னு தெரியல நேத்து மாதிரி மொக்கை எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சரி என்னை முன்பு எல்லாரும் எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவார்கள் ஆனால் இன்று முக்கியமான விழா காலங்களில் மட்டுமே உபயோகப்படுத்துகிறார்கள் இன்னும் நிறைய பொருள் இருக்குது அதுக்கு அடுத்தது க்ளூ இருக்கும் பாரு க்ளூ எங்க இருக்கு க்ளூ இல்ல அந்த ஒன்னு பாரு எல்லாத்தையும் படிச்சு பாரு ஓஹோ என்னிடம் நீங்கள் கொடுப்பதை என்னால் சேமித்து கொள்ள முடியும் சேமிக்க முடியுமா சரி என்னை சாணியை கொண்டு அழகுபடுத்துவார்கள் சாணியை கொண்டு அழகுபடுத்துவார்கள் சரி என் வாய் மிகவும் பெரியது நான் யார் சமூக காமெடி ஆரம்பிச்சது நல்லா சூப்பர் சூப்பர் انا கண்டுபிடித்த முடி கண்டுபிடிச்சதா கிஃப்ட் இல்ல கண்டுபிடிச்சனா உனக்கு கிஃப்ட் இல்லனா இல்ல நான் கண்டுபிடிக்கிறேன் இன்னை சாணியை கொண்டு அழகுபடுத்துவார்கள் மண் அடுப்பு நீ நான் எதை சொல்ல மாட்டோம் நீ கண்டுபிடிச்சு நீ எந்த ஏடு வெளி இருக்கலாம் உள்ள இருக்கலாம் கீழ இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் நம்ம ஊர்ல மண் அடுப்பு இருக்குதா யோசி நீயே யோசி யோசி பண்ணு அப்ப வெளிய வெளிய எங்க வேணா இருக்கு வெளிய நம்ம வீட்டுக்குள்ள எங்க இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கு வீட்டுக்குள்ள மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இல்ல கீழ எங்க வேணா இருக்கலாம் இந்த இந்த நம்ம வீடு ஃபுல்லாவே கூட கூட கூடயா கூட கண்டுபிடி நீ முடிஞ்சா கூட நீ முடிஞ்சே கண்டுபிடி படுத்துவாங்க சரி அந்த கூடைங்க பின்னாடி எல்லாம் உபயோக முன்னாடி அந்த காலத்துல கூடை உபயோகப்படுத்துவாங்க நீ இப்ப கிடையாது அதுக்கு வாய் ரொம்ப பெருசு யாராச்சும் முன்னாடி வைப்பாங்களா நல்லா கண்டுபிடி நல்லா யோசி யோசிச்சு இது பண்ணு உனக்கு என்ன நீ தான் சார் சார் மேல சார் வா அதுல எல்லாம் செகண்ட் ஷோ இருக்கு இன்னும் அடுத்ததெல்லாம் இருக்குது இல்ல இது கண்டம் விட்டு கண்டம் எல்லாம் போகும் அடுத்தது பாசமா கிஃப்ட் குடுக்கணும் இப்படி கஷ்டப்படுத்தியே கிஃப்ட் குடுப்பீங்க தப்பு தப்பு தப்பா எதுக்குப்பா இவ்ளோ பேப்பர் போட்டீங்க சொல்ல பண்ணுவாங்க போற இப்போ வரைக்கும் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எனக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அன்டில் தென் டேக் கேர் டாட்டா பாய்